ஸ்ரீமதே நிகமாந்தபாதிசிவாய நமஹ. நாம் இப்போ நவமணி மாலையில் அஞ்சு பாசரங்கள் வரைக்கும் விவேகானந்தம் சேவிச்சிருக்கோம். இந்த ஆறாவது பாசரத்தை இப்ப பிரவேசம் பண்ணாடியேன். பஞ்சரசை பூதனையை மலியும் சாட்டை மல்லரையோர் மதக்களிற்றை வானோர் அஞ்சும் கஞ்சனை முன் கண் கடிந்த பனிவாரம் தீர்த்த காவலனே கோவலனாய் நின்ற கோவே அஞ்சனமும் காயாவும் அணையமே நீ அடியவர்க்கு மெய்யனே ஐந்தை வாழும் அஞ்சலந்தருள் பொழியும் வள்ளரே நின் வடிவழகு மறவாதாரே பிறவாதாரே. அஞ்சலென்று அருள் பொழியும் வள்ளன்று அந்த திவுதியஸ்தல பாடாந்திரம் அங்க. நான் ஸ்ரீகோஷங்கள்ல அஞ்சலவன் அருள் பொழியும் வள்ளடேன்னு சொல்லி ஸ்ரீகோஷத்துல போட்டிருக்கும். ஆனா திவுதேச பாடாந்தரம் வேற, அதை வந்து ஆஸ்திகால் தெரிஞ்சுக்கணும். இங்க இந்த பாசுரத்துல நின் வடிவழகு மறவாதார் பிறவாதாரே, பிறவாதார் மறவாதார் பிறவாதார், அழகு மறவாதார் பிறவாதார், வடிவழகு மறவாதார் பிறவாதார், யாருடைய வடிவழகுன்னு கேக்குறா. வள்ளலே நின் வடிவழகு மறவாதாரி பிறவாதாரே அப்படின்னு சொல்றார். வள்ளல் எதனால வள்ளன்னு சொன்னா அருள் பொழியும் வள்ளல் அப்படின்னு. ஆஸ்திகாலுக்கு அருள் பொழியக்கூடியவன் வள்ளல். அவனுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தின் சொரூபத்தை அந்த வடிவழகை மறவாதார் பிறவாதாரை இவர் நித்தியசூரிகள்னு சாய்கிறார். இங்க முதல் வரியில எடுத்த விஷயமானது பூதனவதத்தை சாதிச்சார் சுவாமி. வஞ்சனசை பூதனையை மலியும் சாட்டை, பூதனாவதம். பூதனாவதத்தை ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கோம். இங்க இருந்தாலும் சுவாமி தேசிகன் புனராவர்த்தியா இங்க சாதிக்கிறதுனாலே திருப்பி ஒரு ஒரு சமயம் இங்க பிரஸ்தாபிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுறது. பொற்றொடி தோல் மடமகள் தன் வடிவு கொண்டு பொல்லாத வன்பேச்சு கொங்கை வாங்கி பெற்றெடுத்ததாய் போல் மடுப்ப ஆறும் பேணான் அஞ்சுண்டு வந்த பிள்ளகண்டீர் அப்படின்னு திருமங்க மன்னன் சாய்கிறார். ஒற்றொடி தோல்னு பாசுரத்துல பொன் வடிவு கொண்டவள் லக்ஷ்மியை போலே வடிவு கொண்டு என்னுடைய பெற்றெடுத்த தாய் ஈன்ற தாய் போலே பிரீதியுடன் அப்படியே வந்து தன்னுடைய ஸ்தன்யத்தை எனக்கு கொடுத்து அந்த விஷப்பாலின் மூலமாக என்னை கொல்ல வந்தவள். அவளுடைய கபட வேஷம் தெரிஞ்சு போச்சு பெருமாளுக்கு. எவன் சர்வஜ்ஞன் பெற்றெடுத்த தாய் போல் பெற்று நான் தேவகி சொன்னார். எடுத்த தாய் போல் அப்படின்னா இங்க வந்து அசோதை பிராட்டிய நம்ம நினைச்சுக்கணும். பெற்றெடுத்த தாய் போல் மடுப்ப ஆறும் பேணான் அஞ்சுண்டு வந்த பிள்ளகண்டீர். யாரும் அந்த வஸ்துவை வேண்டான்னு சொல்லுவா. அப்படி அந்த வேண்டான்னு சொல்ற வஸ்துவையும் இவள் கண்ணனுக்கு கண்ணனுக்கு என்று சொல்லி தனதுடைய விஷஸ்தனத்தை வளர்த்து அதன் மூலமாக அந்த விஷப்பாலை இவனுடைய திருவதரத்துக்கு கொடுக்க வந்தாள் இல்லையா, அதை கூட தான் பிரீத்தியோடே பெருமாள் அமுது செய்தான். ஏன் அமுது செய்ய வேண்டும்னா அது கிருஷ்ணனுக்கு என்று சங்கல்பித்து பண்ண விஷயம் அது. ஏன் உனக்கு முதல்லே தெரியாதுன்னா பெற்றெடுத்ததாக போகல் மடுப்ப அப்படின்னு மங்களாசாசனம். என்னுடைய தாயின் வடிவிலே வந்துட்டா, என் தாயினுடைய ரூபத்துக்கு நான் மதிப்பளிக்க வேண்டும், அதனாலே நான் சுவீகரித்தேன்னு பெருமாள் சொல்ற. அந்த விஷஸ்தன்யத்தை பெருமாள் சுவீகரிச்சுண்டான். பஞ்சனசை பூதனையை மலியும் அப்படின்னர். மலிந்தர் கொண்டர் பூத்தனைக்கு மோட்சம், பூத்தனா மோட்சம் படலம்னு பேர் இந்த இடத்துக்கு. எல்லாரும் அஞ்சக்கூடிய அந்த பூத்தனை என்னுடைய தாயின் வடிவிலே வந்தவள். வஞ்சனையிலே தலை நின்றவளான பூதனை அப்படின்னர். வஞ்சனைக்குன்னு ஒரு ரூபம் கொடுத்தா அது பூதனையுடைய ரூபம்தான் வரும். ஆனால் அவள் தன்னுடைய சொரூபத்தை மறைச்சுண்டு எம்பெருமானுடைய தாய் போலே வந்து ஸ்தன்யபானம் பருகச் சொன்னான்.
கம்சனால் ஏவப்பட்டவள், வெறும் அம்புதான் இவர். அம்பு எய்தவன் எங்கோ இருக்கான். அதனாலே வஞ்சனை செய்ய வந்தால் அவனுடைய ஆக்கியின் பேர்லே பெருமாளை கதையை முடிக்கிறோன்னு வந்தா பெருமாள் அவள் உயிர் துள்ள சுவைத்தானால் என்று முற்றும் துவக்கர உண்டானால் என்று முற்றும். அவருடைய உயிர் துள்ள துள்ள அவருடைய அந்த விஷப்பாலை பெருமாள் சுவீகரித்தான் அப்படின்னு முதல் வரியிலே மங்களாசாசனம். அடுத்தது மல்லரையோர் மதக்களிற்றை வானோர் அஞ்சும். மல்லரையோர் மதக்களி, மல்லரையோர் சகடம் வந்து முதல்ல அசுர வேகத்துல வந்தது. காலால திருவடியால பெருமாள் நலிய புடைத்தான். மல்லர்னு சொன்னா இங்க மல்லர்னா சாணூரன் முஷ்டிகன் ரெண்டு மல்லர். இருமலை போல் இருந்த மல்லர் இருவரங்கம் எரி செய்தாய் நின்றிருமலின்றி திகழ்மாறு தேக்க வந்தன் அல்குலேரி. மலை மாறி வந்து நின்ற மல்லர் சாணூரன் முஷ்டிகனை பெருமாள் சம்ஹரிக்கிறார். இப்படி சுவாவத்தாலே பலத்திலே ஒப்பற்றவராய் இருந்தவர்கள் மதக்களிருன்னு சொன்ன அடுத்தது பலத்திலே நிகரற்றதான ஒரு களிறு. ஏன்னா மதகரமான வஸ்துக்களை கொடுத்து மதமூட்டிய களிறு அது. மதம் பிடிக்கணும், அதுக்கு மதம் பிடிக்க வச்சு கிருஷ்ணன் அது சம்ஹரிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்திலேதான் அந்த கம்சன் பெருமாளுக்கு செக் போஸ்ட் வைக்கிறான். ஏன்னா அவன் வானோரஞ்சம் கஞ்சன்னு பின்னாடி மங்களாசாசனம். இப்படி அந்த மதக்களிரையும் பெருமாள் சம்ஹாரம் பண்றார். சம்ஹாரம் பண்ண இதுல பார்க்க வஞ்சனை செய் பூதனை மல்லரையோர் மதக்களிரு. பூதனையாச்சு, சாணுர முட்டிகனாச்சு, களிராச்சு, நாலு பேர் இங்க ரெண்டு வரியில முடிச்சாச்சு. இவன் வானோர் அஞ்சும் கஞ்சனமுன் கடிந்து. அடுத்த வரையில வானத்து தேவர்களும் பார்த்து அஞ்சக்கூடியவன். இது கைமுதிக நியாயத்தாலே பிரசித்தம். பார்த்தவனே தெரியுது எவ்வளவு நடந்து போச்சு, இது நடந்து போயிடும். யோ இந்த கம்சன் எல்லாரையும் பயம் காட்டின்றான். இத்தனைக்கும் சாட்சாத்தாக அந்த பெருமாளுக்கு மாதூலர். அவரே தன் உயிருக்கு பயந்து இந்த குழந்தை பிறந்தா தனக்கு உயிருக்கு ஹானி ஏற்படும் தெரிஞ்சு ஒவ்வொரு சிசுவாய் பெருமாள் பெருமாளை தேடி அவன் கொண்டு வரான். பெருமாள் இடம் மாறியாச்சு. அதனாலே இவனை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம், வானோர்க்கும் பயம். அதனாலே சுவாமி இங்க வானோரஞ்சும் கஞ்சனை, அதனாலே வானோரஞ்சும் கஞ்சனன்னு சொல்றா. இந்த கஞ்சனை பெருமாள் முழித்தா இந்த பூபாரம் கொஞ்சம் நீங்கும். வானோரஞ்சம் கஞ்சனை முன் கடிந்து அப்படின்ட்டு எப்படி பெருமாள்கிட்ட போய் எத்தனையோ படைவீரர்கள் வந்து அவனுடைய சிறையில இருந்தா அவளெல்லாம் பெருமாள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி நீதான் இவன் கதையை முடிக்கணும்னு சொன்னா. அதனாலே பெருமாள் அங்க வந்து அஞ்சன் மாயால தர தர விமான பங்கமாகி வந்து நின் பள்ளி கட்டிருகீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் அப்படின்னு திருப்பாவை சாதிச்ச அந்த இடத்த. அப்படி பெருமாளுடைய பள்ளிக்கட்டிலே வந்து காப்பாத்துன்னு சொல்றா. அதே மாதிரி அங்க கஞ்சனுடைய பள்ளிக்கட்டில போய் பெருமாள் அவனை சம்ஹாரம் பண்ண எதிர்ந்து வந்த கஞ்சனை பெருமாள் சம்ஹரிக்கிற. பானோரஞ்சும் கஞ்சனை முன் கடிந்து அவனி பாரம் தீர்த்த காவலனே அப்படின்னர். அதாவது மயை வேதே நிகிதாக பூர்வமேவ நிமித்த மாத்திரம் பவன் சொன்னான். அர்ஜுனனை ஒரு வியாஜமா வச்சுண்டு பாரத போர் முடித்தாய். பாரத போரை பெருமாள் நடத்தி காட்டினான். எங்க தர்மம் தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணணுமோ அங்க பெருமாள் தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணி அதர்மத்தை நிரசனம் செய்தார். அதர்மவாதிகளை பெருமாள் ஒழிச்சு கட்டினர்.
எல்லா சேரையும் இருளில தவித்தயந்தாய் பொல்லாவாக்கையன் புணர்வினை அறுக்கலரா அப்படின்னர். மாயப்போர் பண்ணாம் பெருமாள், அந்த மாயப்போர் அவனால் ஒத்தந்தான் பண்ண முடியும். அதனாலே இங்கு சுவாமி தேசிகன் காவலன்னு சாதிச்சார். அம்மாழ்வருடைய பாணிதான் இங்கேயும் சுவாமி தேசிகனுக்கு. மயவர மதிலம் அருளப்பற்ற அந்த நம்மாழ்வார் இருக்காரே, அவர் சாதித்தபடியே இங்கேயும் சாதிக்கிறார் காவலனே அப்படின்னர். இவன் சர்வ ரக்ஷகன், அதனாலே இந்த ரக்ஷ வர்க்கத்துக்கு ஒரு குறைவும் வராதபடி லோகஹிம்சர்களை நலிய பொழைத்து தன்னுடைய பாணியிலே பெருமாள் அவ நடிய புடைச்சு தர்மத்தை ஸ்தாபிதம் பண்றார். அப்படி பெருமாள் இங்க என்ன பண்ணார்னா, கஞ்சனமுன் கடிந்த பலிபாரம் தீர்த்த காவலனே அப்படின்னா, அடுத்தது கோவலனாய் நின்ற கோவே. கோ அப்படின்னா அரசன் இல்ல, பெருமாள்னு கூட சொல்லலாம். கோவலன் சொன்னா பெருமாளுடைய அகடித கடனா சாமர்த்தியம் இருந்தாலும், சர்வசக்தனா இருந்தாலும், பெருமாள் கிருஷ்ணாவதாரத்திலே பல மாயங்கள் பல செய்து பண்ணார். பெருமாள் பல மாயங்கள் பண்ணார். இருந்தாலும் பெருமாளுக்கு எது உள்ள எதிலே வந்து பிரீத்தி ஜாஸ்தினா, தன்னுடைய சௌலபியத்தை மேலிட்டு பிரகாசிக்கும்படி தான் நின்றமைய பெருமாளுக்கு திருவுள்ளம். தம்முடைய பரத்வம் ஓரிடத்திலே நிற்கச் செய்தே தன்னுடைய சௌலபியாதி குணங்கள் மேலிட்டு பிரகாசிக்கும்படி செய்தவன் இந்த ஸ்ரீகிருஷ்ணன். எதன்னா ஆய்த்தாலே இந்த ஆசிரித விரோதி நிரசகத்வம், ஆசிரிதாளுக்கு ரக்ஷகத்வம், அது எதனாலேனா சௌலபியத்தாலே. அவளை தண்டிக்கிறது தன் பரத்துவத்தாலே சுவாமித்துவத்தாலே அப்படின்னு இங்க நம்ம அனுசந்தானம் பண்ணிக்கணும். அப்படியெல்லாம் இந்த பெருமாள் இந்த லோகத்துக்கு ஹிம்சை பண்ணக்கூடியவளான பூதனை, சகடாசுரன், யானை, மதம் பிடித்த மதக்களிர், இந்த கம்சன் தன்னுடைய மாதோழரான கம்சன், அவனுடைய கம்சாதிகள் ஆதிசப்தத்தாலே அவனுடைய கூட்டத்தை மொத்தத்தையும் ஒழிச்சாராம் பெருமாள். அது வந்து பெருமாளுடைய அகடத கடன சாமர்த்தியம் பரத்துவம் எல்லாம் அதுல வந்துடும். விரோதி நிரசகத்துவம்லாம் வந்துடும். இந்த ரட்சகத்துவம் சௌலபியத்துவம்லாம் இருக்கே, இது எல்லாமே ஆசிரிதாளுக்கு உண்டான பெருமாளுடைய குணங்கள். அதனால இந்த முதல் நாலு வரையிலே விரோதி நிரசனம் பண்ணார். நிரசனம் பண்ணி காவலன் என்ற பதத்தாலே அர்ஜுனனை ஒரு வியாஜியமா வச்சுட்டு பாரத போரை சத்தியத்தாலே நடத்தி நம்மளுக்கு அரிய பொக்கிஷமான கீதை என்ற பெரிய புருஷார்த்தத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணி, மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுசகான்னு சாதிச்சு, இது விதிபக்ஷமா இது சரணாகதி பண்ண இந்த திருவடியை அவை உங்களை ரட்சிக்கும்னு பெருமாள் காட்டி தன்னுடைய சௌலபியத்திலும் கோபலனா நின்ற கோவே அப்படின்னு சுவாமி சாதிக்கும்படி ஆசிரிதாளுக்கு இவன் என்றுமே கிருஷ்ணாவதாரத்திலேயும் எல்லா அவதாரங்களிலேயும் சௌலபியசீரனாய் இருப்பான்னு இந்த முதல் நாலு வரியிலே அற்புதமாய் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அடுத்த நான்கு வரிகளை நம்ம நாளைக்கு சிவக்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.